வந்து குக்கிங்கில் சீதடி சாய்பாபா கோயில் ஆரம்பித்து வைத்துள்ளேன். இந்த முதல் பகுதி என்ன மாதிரின்னு சொன்னால், கொரோனா டைமில் எனக்கு வந்து பயங்கர கொரோனா ஏற்பட்டு டாக்டர்ஸ் வந்து கைவிட்டு இவர் இறந்து போக போகிறார் என்று சொல்லியிருந்தேன். அப்படியான சூழ்நிலையில் என்னுடைய மகன் ஒரு டாக்டராக இருந்த மொத்தத்தில் அவள் வந்து தன்னுடைய கிரங்கன் ஹவுஸுக்கு என்னை மாற்றி அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் செய்தது பத்தாதுன்னு சொல்லி ஐபேடில் வந்து சீரடி சாய்பாபாண்ட வாழ்க்கை வரலாறு அவருடைய பஜனைகளை ரெக்கார்டிங் செய்து கொண்டு வந்து தந்த இடத்துல நான் வந்து ஹாஸ்பிட்டலில் அதை மாத்திரமே பார்த்து கொண்டு இருந்தேன். எல்லோருடன் கைவிடப்பட்ட நிலையிலும் டாக்டர்ஸ் கைவிட்டு இவர் இன்னும் கொஞ்ச நாளில் இறந்து போக போகிறார் என்று சொல்லி இருக்க பட்சத்திலேயும் பாபா அவர்கள் என்னை காப்பாற்றினார்கள். அந்த நம்பிக்கை எனது மனதில் இருந்தபடியால் நான் சுகமாய் வந்த பின் எனது மகள் என்னுடைய மனைவி எல்லோருமாக சேர்ந்து ஒரு சாய்பாபா கோயில் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்தேன். அதன் பட்சத்தில் நான் குக்கிங்கில் சீரடி சாய்பாபா கோயில் ஆரம்பித்துள்ளேன். பாபாவின் கருணையால் அது நல்லபடியாக போய்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 2 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். நிறைய சாய்பாபா பக்தர்கள் வந்து பஜனை பாடி பாபாவை வழிபட்டு பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டு போவார்கள். ஒவ்வொரு கிழமையும் வியாழக்கிழமை 60-70 பேருக்கு கிட்ட இப்பொழுது வருகின்றார்கள். ஹம்பர்க், ஹனோவர், எசன், டோட்மோண்ட், ஃப்ராங்க்ஃபர்ட் போன்ற எல்லா இடங்களிலும் இருந்து சாய்பாபா பக்தர்கள் வந்து சாய்பாபாவை வழிபட்டு செல்லுகின்றார்கள். எல்லோருக்கும் நன்றி. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.